ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, எமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம்ம வந்து பல பதிவுகளில் அகத்தியரை பற்றி பேசியிருக்கோம். அகத்தியரோட மருத்துவ முறைகளும் அந்த மருத்துவ முறைகள் இன்றளவுக்கும் எப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்து எல்லோராலும் பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அகத்தியருக்கே ஒரு முறை உடம்பு சரியில்லாதப்ப அவர் போய் எந்த கோயிலை வழிபட்டு எந்த மாதிரி அவரோட உடம்பை குணப்படுத்திட்டாரு, அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோயில் என்னென்னா, அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத அருள்மிகு ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா மயிலையில் நம்ம பார்க்க வேண்டிய சப்தஸ்தான ஸ்தலங்களில் ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோயிலுங்க. நம்ம இந்த கோயிலை பற்றி முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்தஸ்தான ஸ்தலம் மயிலையில் இருக்கிறத பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம். மயிலையே கயிலை, கயிலையே மயிலை என்று சிறப்பு பெற்றுள்ளது மயிலாபுரி என அழைக்கப்பட்ட மயிலாப்பூர் திருத்தலமாகும். சென்னையின் மையப்பகுதியாக இது திகழ்கிறது. மயிலாப்பூரில் மொத்தம் 7 சிவாலயங்கள் அருகருகே அமைந்திருக்கின்றன. அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரணீஸ்வரர் ஆலயம், தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயம், வெள்ளீஸ்வரர் ஆலயம், விருப்பாட்சீஸ்வரர் ஆலயம், வாலீஸ்வரர் ஆலயம், மல்லீஸ்வரர் ஆலயம், கபாலீஸ்வரர் ஆலயம். இவை அனைத்தும் இந்த 7 சிவாலயங்களையும் நீங்கள் ஒரே நாளில் தரிசிச்சிங்கன்னா உங்களுக்கு முக்தி பெயர் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன இதே சீக்வன்ஸில் காரணீஸ்வரரில் ஆரம்பித்து கடைசியாக நீங்கள் கபாலீஸ்வரரை தரிசித்தா நீங்கள் கைலாயம் போய் இறைவனை தரிசித்த பேர் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இவை சென்னையின் சப்தஸ்தான ஸ்தலம் போலும் அமைந்துள்ளது. சப்த ரிஷிகளால் வணங்கப்பட்ட ஸ்தலங்கள் என்பது இதன் விசேஷமாகும். இவை அனைத்தும் மயிலாப்பூர்லேயே இருப்பதால் ஒரே நாளில் நீங்கள் தரிசனம் செய்துவிட முடியும். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் வந்து ஒரு மிக பழமையான கோயிலுங்க. கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையானதுன்னு இங்கே இருக்கவங்க நம்புகிறாங்க. பல்லவர் காலத்தியதுன்னு ஒரு வரலாறு இருக்கிறது. இது எங்கே இருக்குன்னா, சிட்டி சென்டருக்கு ஆப்போசிட்டில் நெரிசலான ஒரு ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இந்த தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் இருக்குது. இதோட புராணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலையில் சிவன் திருமணம் நடந்தபோது உலகை சமநிலைப்படுத்த அகத்தியர் பொதிகை மலைக்கு சென்றார். அந்த மாதிரி போகும்போது வழியில் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ வன்னி மரத்தடியில் இலைப்பாறினால் நோய் தீரும் என்ற நம்பிக்கை. அதனால் இந்த தலத்தில் உள்ள வன்னி மரத்தடியில் அமர்ந்து சிவபெருமானை தியானித்தார். அவருக்கு காட்சி தந்த சிவன் வங்கப்பெருங்கடலில் நீராடி அதன் தீர்த்தத்தால் தன்னை அபிஷேகம் செய்து வணங்கிட நோய் தீரும் என்றார். அதன்படியே அகத்தியரும் என்ன பண்ணார்னா, இந்த கோயில் பக்கத்திலேயே தான் கடலும் இருக்குது. இன்னொரு விஷயம், இது பக்கத்தில் 64 கிணறுகள்லாம் இருந்ததாக கூட சொல்லப்படுது. ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா பயங்கர நெருக்கடியாக இருக்கும். அகத்தியரும் அதுபடியே என்ன பண்ணார்னா, கடலில் நீராடி அவருடைய கமண்டலத்தில் நீர் எடுத்து சுவாமிக்கு பூஜை செய்து நோய் நீங்க பெற்றார். கடல் தீர்த்தத்தால் தன்னை பூஜை செய்யும்படி கூறிய சிவன் என்பதால் இவர் தீர்த்தபாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறாருங்க. இங்கே அதனால்தான் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு தீர்த்தபாலீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது. அகத்தியரின் நோயை தீர்த்ததாலும் இப்பெயர் வந்ததாக சிலர் சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அகத்தியருக்கே ஒரு நோய் பிரச்சனை வந்தப்போ தீர்த்த இந்த ஈஸ்வரர் தீர்த்தபாலீஸ்வரர். இங்கே நம்மளும் கூட போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் கடலில் குளித்து கடல் நீரை கொண்டு வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணோன்னா எத்தகைய நோயாக இருந்தாலும் அந்த நோய் வந்து தீர்ந்துடும் அப்படின்றது தான் இங்கே இருக்க ஒரு வழி வழியாக வருகின்ற ஒரு நம்பிக்கை. இந்த கோயில் ரொம்ப சின்ன ஒரு சிறிய கோவில் தான், ஆனால் மிக பழமையானதாக அழகாக அமைந்திருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அமைதி உள்ளே இருக்கிறது. திரிபுர சுந்தரி அம்மன் பெயருக்கு ஏற்றவாறே அருளும் அழகும் பொங்க காட்சியளிக்கிறாள். நீர் சார்ந்த உணவுகளான பாயாசம், பானகம் போன்ற உணவுகளை இறைவனுக்கு படைத்து வழிபட்டு எல்லோருக்கும் பகிர்ந்தால் நாமும் நலம் பல பெறலாம். இத்தல விநாயகர் அனுஜை விநாயகராக அருள விமானம் கமால விமானமாக போற்றப்படுகிறது. இந்த தலத்தோட விநாயகரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விநாயகர். இங்குள்ள பிரகாரத்தில் தான் அந்த சிதம்பர விநாயகர் தனி சன்னதியில் இருக்கிறார். இவரை சுற்றிலும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் வகுப்பை எழுதி வைத்துள்ளனர். இவருக்கு இன்னொரு பேர் வந்து பாசாக்கும் கணபதி அப்படின்னும் செல்ல பெயரிட்டு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவர் அழைக்கிறாங்க. இன்னும் சில விசேஷங்கள் இந்த கோயிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க நந்தி, நந்தி வந்து அதிகார நந்தின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு அழகான நந்தியாக இங்கே இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா நந்தியும் தரிசிக்கலாம். இத்தலத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் அம்பாலும் 2 அடி உயரத்தில் மிகவும் சிறிய உருவமாக உள்ளனர்.
சுவாமி கொஞ்சம் சற்று இடப்புறம் சாய்ந்தபடி ஒரு வெள்ளரி பழம் போல காட்சி தருவார். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அகத்தியர், நம்மளுடைய அகத்தியர் வந்து ஒரு குல உருவம் கொண்ட முனிவர் என்பதால் அவர் தன்னை மலர்களால் பூஜை செய்யும் போது தன் உயரத்தையே குறைத்து கொண்டாராம் சிவன். அதன் காரணமாகவே இங்க இருக்க சிவனோட உயரம் குறைவாக இருக்குன்னு நம்பிக்கை இருக்குங்க. எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் பாருங்க. இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. பல பேருக்கு இன்றைக்கும் கூட நம்ம மயிலாப்பூரில் இருக்க இந்த சப்தஸ்தான ஸ்தலம் பற்றி தெரியாது. எல்லாருக்கும் தெரிந்தது கபாலீஸ்வரர் கோயில் மட்டும்தான். ஆனால் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காரணீஸ்வரரில் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு தீர்த்தபாலீஸ்வரர், வெள்ளீஸ்வரர்னு நீங்கள் 6 கோயிலை பார்த்துட்டு அப்புறம்தான் கபாலீஸ்வரர் போகணும் என்பதை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவை அவங்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்க. உங்களுக்கு இந்த சப்தஸ்தான ஸ்தலம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலோ, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ நீங்கள் கமெண்டில் பதிவாக பதிவிடுங்க. என்ன மாதிரி ஹெல்ப் வேணாலும் நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த கோயிலுக்கு போக வேண்டிய வழித்தடத்தையும் கோயில் எப்போல்லாம் திறந்துருக்கோன்றதையும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். மேலும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.